Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல திபெத்தியன் நேட்டிவ் ஃபுட் மோமோ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மோமோ திபெத்ல மட்டும் இல்ல இந்தியாவோட லடாக் அண்ட் சிக்கிம் போன்ற இடங்கள்லயும் நேட்டிவ் ஃபுட்டா இருக்கு. இந்த மோமோவை வெஜ் அண்ட் நான் வெஜ் னு ரெண்டு வெரைட்டிலயுமே செய்யலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்ன் சீஸ் மோமோ இன் செஸ்வான் சாஸ். வாவ் மோமோ ஸ்டைலில் செய்ய போகிற இந்த ஃப்ரைட் செஸ்வான் மோமோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃபேவரேட்டான இந்த செஸ்வான் மோமோ உங்களோட ஃபேவரேட்டாகவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சூப்பரான கார்ன் சீஸ் மோமோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோமோ செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். மோமோவை கோதுமை மாவுலையும் செய்யலாம், அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மோமோ செய்கிறதுக்கு சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இது மாதிரியே கோதுமை மாவுலேயும் மோமோ செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், இதுவும் இருக்கட்டும். செஸ்வான் சாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம், அதில் சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டால் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயோட தக்காளியவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. செஸ்வான் சாஸில் போடுறதுக்காக டொமேட்டோ சாஸும் ரெடி பண்ணணும், அதையும் இப்போ ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதுக்கு 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்து வேக வச்சிடலாம். டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸையோ கெச்சப்பையோ கூட இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சுகர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். இப்போது இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிடலாம். டொமேட்டோ சாஸும் செஸ்வான் சாஸும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும்போது நம்ம மோமோவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தக்காளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மோமோவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதை பாயில் பண்ணி அதுலேருந்து 1 கப் அளவுக்கு கார்னை உதிர்த்து எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். அடுத்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காரத்துக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம். இப்போது இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மோமோவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை 3 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 1 எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 5 உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம மோமோவுக்கு தீத்திடலாம். மோமோக்கு ரொம்ப ரவுண்டாக அழகாக தீத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் வைக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நான் சீஸ் வைக்கிறேன். இந்த செஸ்வான் மோமோக்கு சீஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் கார்ன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோவை ஃபோல்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 சைட்லேருந்து மாவு எடுத்து அதை ஒட்டிட்டு கார்ன் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேருந்தும் மாவு எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பிளாட் போட தெரியும் அப்படின்னா இந்த மோமோ செய்கிறது ரொம்பவும் ஈஸி. அது மாதிரியே தான் இதுவும் 2 சைட்லேருந்தும் ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு அப்படியே ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான மோமோ ரெடி ஆகிடுச்சு. மைதா மாவில் ஈஸியாக அழகாக மோமோ ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவுலையும் மோமோ செஞ்சிடலாம்.
இதில் கார்ன் ஸ்டஃபிங் வைக்கும் போது நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மோமோவை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடும் எடுத்து ஒட்டிட்டு கார்ன் மேலே வச்சுட்டு இந்த சைட்லேருந்தோ இந்த சைட்லேருந்தோ மாற்றி மாற்றி எடுத்து ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். மோமோவை நிறைய டைப்பில் ஃபோல்ட் பண்ணலாம். அதில் இந்த டைப் எல்லாருமே செய்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு சைடும் எடுத்து மடித்து வச்சுட்டு கடைசியாக இருக்கிறத ஒட்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான பீட் மோமோவும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் மோமோவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மோமோவை வேக வச்சிடலாம். இதுக்கு இட்லி தட்டில் மோமோ ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் மைதா மாவுக்கு 15 மோமோ செய்யலாம். இப்போது இதெல்லாத்தையும் இட்லி தட்டில் அடுக்கியாச்சு. இதை வேக வச்சிடலாம். இதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அது கொதி வந்ததுக்கப்புறமா பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மோமோ வெந்திருக்கும், எடுத்துடலாம். இப்போ நமக்கு வீட் மோமோவும் மைதா மோமோவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம செஞ்ச ரெட் சில்லி சாஸ் வச்சும் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் செஸ்வான் மோமோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மோமோவையும் சேர்த்து லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மோமோவை எண்ணெயில் வதக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா மோமோ ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட 5 பல் பூண்டையும் 1 பெரிய துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரெட் சில்லி சாஸ்லாம் சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். இதில் 20 மோமோ வரைக்கும் போடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரெட் சில்லி சாஸோட ராஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். செஸ்வான் மோமோ நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து செய்கிறது தான் இந்த செஸ்வான் சாஸ். செஸ்வான் சாஸ் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துருக்கோம். இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செஸ்வான் சாஸில் சேர்த்துடலாம். இப்போது கார்ன்ஃப்ளார் மிக்ஸ் பண்ண தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளார்க்கு பதிலாக கொஞ்சமாக மைதா மாவையும் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்ததுமே செஸ்வான் சாஸ் கொஞ்சம் திக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மோமோவையும் இதில் வச்சிடலாம். இப்போ நமக்கு செஸ்வான் கார்ன் சீஸ் மோமோ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைனா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டும் நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த செஸ்வான் கார்ன் சீஸ் மோமோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இந்த மோமோ எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு பார்க்கலாம். கார்ன் சீஸ் மோமோவை செஸ்வான் சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போவே இதை நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த செஸ்வான் கார்ன் சீஸ் மோமோவை வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மோமோ உங்களோட ஃபேவரட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.